இப்போ டெக்ஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு டூல் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ட்ரைனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணோம். சரிங்க, டெக்ஸ்ட் அலைன் பண்ணோம். டெக்ஸ்ட்டோட ஃபான்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபான்ட் சைஸ் வந்து இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். சில சமயம் நம்ம டெக்ஸ்ட்டோட ஃபான்ட் சைஸ் அங்கே போய் பண்ணணும்னு இல்லை, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம நார்மல் இதுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி, இமேஜ் பண்ணுற மாதிரியே பண்ணோம். இப்படி பண்ணும்போது என்ன, நான் எதுவுமே பிடிக்காமல் எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணுறேன். அப்போ என்ன அது ஸ்ட்ரெச் ஆகுது. இதே நான் ஷிஃப்ட் பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து அதோடய சைஸ் வந்து பெருசாகும். சப்போஸ் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ஆல்ட்டும் பிடிச்சேன்னா அதோட சென்ட்ரலேருந்து பெருசாகும். சரிங்களா, ஸோ நான் இப்போ ஆல்ட்டு ஷிஃப்ட்னு பிடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறதுக்கு அலைன் டூல், இதில் போய்ட்டு சென்டர்னு கொடுத்துறேன். சென்டர்னு கொடுத்தா இதோட சென்ட்ரல் ஆயிரும். இங்கே சென்டர் டூல் யூஸ் பண்ணணும். மறுபடியும் இதோட சென்டரில் வரணும். அப்போ இங்கே சென்டர் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இதோட சென்டரில் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போது டெக்ஸ்ட்டோட சைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கேரக்டர்னு ஒன்று இருக்குது, கேரக்டர் பேனல். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற சைஸு. ஓகே, இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு இதோடய எண்டில் மறுபடியும் இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா, ஓகே சாரி ஆட்டோ கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து நார்மலாக வந்து ஆட்டோ இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ ஆப்டிக்கல் சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஆப்டிக்கல். ஓகே, இது ஜீரோ ஜீரோ கொடுத்தனா இது நார்மலாக இருக்குது. இப்போ நான் வந்து ஆட்டோ கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது வந்து இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேர்டு கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த வேர்டு கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் கேப்டல் லெட்டர் மாற்றினா கேப்டல் லெட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் கேப்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டு போல்ட் சேஞ்ச் பண்ணிட்டு, ஓகே இதை நான் சென்டர் பண்ணிக்கிறேன். அலைன் சென்டர். ஓகே, ஸோ இப்போ இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இங்கே வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது நார்மலாக வந்து எல்லா இதுக்குமே சேஞ்ச் பண்ணுறது தான். இதில் வந்து நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இன்னொரு சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேக் என்வலப் கொடுத்துட்டு என்ன டைப்பில் சேஞ்ச் பண்ணணுமோ, ஆர்க்னா ஆர்க் சைஸ். ஸோ ஆர்க்கில் சைஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். இதே வந்து ஆர்க் இல்லாமல் வேறு என்ன டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். அதில் மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணோன்னா, ஓகே இங்கே போய்ட்டு நம்ம சேஞ்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதே டெக்ஸ்ட் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட், இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் டைப் ஆகும். தெரியுதுங்களா, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே மட்டும்தான் டைப் ஆகும். இப்போ நான் எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை ஆட் பண்ணேன், இப்போ அந்த ப்ளஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இப்போ பேராகிராஃப்லாம் நம்ம அலைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பாக்ஸ் டைப்பில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். சில சமயம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இதை கொண்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு இது மாதிரி டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ள மட்டும்தான் க்ரியேட் ஆகும், ரைட்டுங்களா. ஸோ அதுக்குள்ள மட்டும் அந்த டெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும், ரைட். இதே வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆன் தி பாத். ஸோ அதாவது அந்த பாத்தில் டைப் பண்ணுறோம். நான் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதோடய பாத்தில் டைப் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ அடோ அந்த பாத்திலேயே உங்களுக்கு டைப் ஆகிட்டு போகும். ஸோ நீங்கள் மறுபடியும் அதை டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே,
ரைட். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரைட், ஸோ இதை வந்து ஹரிசாண்டலில் டைப் பண்ணுறது, தென் இதே வந்து ஆப்போசிட்டில் நம்ம இப்போ 17 இந்த ஆப்ஷனே வந்து நம்ம வெர்டிக்கலில் டைப் பண்ணுறது, அதேமாதிரி வெர்டிக்கல் டூல் டைப் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ ஸோ டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம அதை அலைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஷேப்லேருந்தும் கூட நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்லேருந்தும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து ஓகே பாத்தான் டைப், பாத்தான் நான் வெர்டிக்கல் டைப்பிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெர்டிக்கல் டைப்பிங்கில் டைப் ஆகிட்டே போகும், ஓகேங்களா. டைப் ஆகிற டைரக்ஷன்ஸ் வந்து வெர்டிக்கல் சைஸில் இருக்கும், ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.